ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்து திருமணம் செய்து கொள்கின்றான் ஒரு வாலிபன். முதலிரவில் அவர் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றான். காரணம், அவள் கொஞ்சம் கருப்பு. அவனுக்கு ஏனோ அவளை பிடிக்கவில்லை. மனைவியை வெறுத்தான், படுக்கையை விட்டு தள்ளி வைத்தான். என்னதான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தான். இப்படிதான் ஒரு நாள், ஏன் என்னை வெறுக்கின்றீர்கள்? நான் உங்கள் மனைவி, உங்களை காதலிக்கின்றேன். அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை என்று அவள் சொல்ல இவன் ஒன்றும் சொல்லாமலேயே சென்று விடுகின்றான். இரவு ஒரு மணி போல அவனுக்கு திடீரென்று நெஞ்சு வலி வருகின்றது. வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறுகின்றான். அவனை பார்த்த மனைவி அவனை விட கதறுகின்றான். உடனே தன் வீட்டாருக்கும் கணவனின் நண்பருக்கும் போன் செய்கின்றான். கணவன் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவன் தலை மீது கை வைத்து ஒரு பைத்தியக்காரி போல புலம்பிக் கொண்டு வீட்டையே சுற்றி சுற்றி வருகின்றான். இவளை பார்த்த கணவன் பயந்து போய் திரு திருவென்று முழிக்கின்றான். பாவம், எத்தனை நாள் வைத்த பாசமோ தெரியவில்லை. கணவனின் நண்பன் கார் எடுத்துக்கொண்டு வேகமாக வருகின்றான். தன் மார்போடு கணவனை அழைத்துக் கொண்டு, அண்ணா கொஞ்சம் வேகமாக செல்லுங்கள் என்றான். அந்த நொடி இவளையா வெறுத்தேன் என்று கண்மூடி அழுகின்றான் கணவன். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டான். மனைவியின் உறவினர்கள் வருகின்றனர். அவள் அழுகை அப்பொழுதும் அடங்கவில்லை. இந்த பெண்ணிற்கு இப்படி ஒரு காதலா என்று எல்லோரும் வியந்தும் பொறாமையுடனும் அவளை பார்க்கின்றனர். உங்கள் கணவர் புகைப்பிடித்ததால் வந்த பாதிப்பு என்கின்றார் மருத்துவர். உறவினர்கள் அவனுக்கு அறிவுரை சொல்ல அவன் தன் மனைவியை தேடுகின்றான். அவள் கதவருகே நின்று கொண்டு இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கின்றான். தன் மனைவியின் பெயரை முதன் முதலாக சொல்லி சத்தமாக அழுகின்றான். சடார் என்று என்னங்க என்று பதறி ஓடி வருகின்றான். அழுது அழுது அவன் கண்கள் சிவந்து போனது. அவள் கையை பிடித்து கொண்டு, இனி நான் புகைக்க மாட்டேன் உனக்காக என்கின்றான். தன் கணவன் தன்னுடன் பேசுகின்றான் என்ற சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுது கொண்டே சிரிக்கின்றான். என் மேல் இவ்வளவு பாசமா என்று கணவன் கண்ணால் கேட்க, நீங்கள் என் கணவர், நான் உங்கள் மனைவி என்று ஒரு வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் முத்தமிடுகின்றாள் அந்த காதல் கொண்ட மனைவி. காலம் எப்படி மாறிப்போனாலும் கணவனை காதலிக்கும் மனைவிமார்கள் இன்னும் இருக்கின்றனர். இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயம் பிரிந்துவிடும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நம் பின்னாலேயே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, சூப்பராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.